ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுடைய வானூர்தி பேராசிரியர் மணிட ஓவர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பணசாமியோட கார்விங் பற்றி பார்க்க போகிறோம். கருப்பணசாமி சொல்லும் போதே வந்து அந்த வேர்டில் ஒரு பிரேவ்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதோட கார்விங் என்னென்னு அழகாக பார்த்துடலாம். நம்ம எல்லோரும் வந்து மோஸ்ட்லி அந்த கார்விங் வந்து கும்பிட்டுருப்போம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர்த்தோட குலதெய்வமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பணசாமியாக தான் இருப்பார். ஏன் வந்து கருப்பணசாமியோட காவியம் வந்து அவ்வளோ பிரேவ்னஸாக இருக்குது, ஏன் அந்த கருப்பணசாமியோட காவியம் ஆக்சுவலாக என்னதான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு கருப்பணசாமியோட காவியங்கை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கருப்பணசாமியோட காவியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவரோட தலை, அவர் தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜடா முடி இருக்கும். ஜடா முடினா வந்து ரொம்ப லாங் ஹேர். ஸோ அந்த லாங் ஹேர் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ரொம்ப நீளமாகவே போயிட்டுருக்கும். அது வாட்டி வந்து மேலேருந்து வளர்ந்து அழகாக போயிட்டுருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட நெத்தி பகுதி, அவரோட நெத்தி பகுதி பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பட்டடிச்சு ஒரு சந்தன குங்குமத்தோடு வந்து ஒரு மங்களகரமாக காட்சியளிப்பார். ஒரு கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும். கட்டுமஸ்தான உடம்புனா ஒரு அழகிய மார்பு, நெஞ்சு நிமித்தி இருக்கிற ஒரு அழகிய மார்பு, ஒரு ஃப்ளாட்டான வயிறு, கை பார்த்திங்கன்னா உயர்ந்த கை தூக்கியிருக்கும். அந்த கை உள்ளாக வந்து ஆயுதங்கள் இருக்கும். மெயினாக வந்து இந்த கற்பணசாமிக்கு வந்து ஆயுதங்கள் தான் மெயின். ஆயுதம்னா வந்து அருவா, கம்பு, வேலு, எல்லாமே எல்லாத்தோட வெப்பன்ஸ் தான் இதில் வந்து மெயினாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட கால் பகுதி, அவரோட கால் பகுதி பார்த்திங்கன்னா பூமியில் விரலை ஊனி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அவரோட கால் பொசிஷனே பார்த்திங்கன்னா அழகாக வந்து வி ஷேப்பில் வந்து அழகாக வந்து பொசிஷன் வச்சுருப்பார். அந்த ரைட் லெக்கையும் லெஃப்ட் லெக்கையும் வந்து வச்சுருப்பார். இதுதான் வந்து அவரோட கருப்பணசாமியோட கார்விங். ஸோ இப்போ வந்து அவரோட கார்விங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, எல்லா கடவுளுமே பாசிட்டிவான எனர்ஜி, இவர் வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவான எனர்ஜி. எங்கேயாச்சும் போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடங்குகிறோம், எங்கேயாச்சும் வந்து கரெக்டாக போயிட்டு வரோம் அப்படின்னா, இந்த லாரி டிரைவர்ஸு, நார்மல் கார் டிரைவர்ஸு, நம்மளே கூட வந்து ஒரு தொலைதூர பயணம் போகிறோன்னா வந்து கருப்பணசாமியை வேண்டிட்டு போக சொல்லுவாங்க பெரியவங்களாம். ஏன் வந்து கருப்பணசாமியை வேண்டிட்டு போகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, இவர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான விஷயங்கள்லாம் போட்டிருப்பார். நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் போட்டிருப்பார். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் தி மெட்டல். அருவா எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல், உள்ளே இருக்கிற வேல் கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல், எல்லாமே மெட்டல். இப்படி மெட்டலால் உருவான எல்லாமே என்ன இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மெட்டல், அதனால தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு மெட்டல் போட்டிருக்கோம். ஒரு சில்வர் செயின் ஆகட்டும், ஒரு கோல்டு ரிங் ஆகட்டும், நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மெட்டல்ஸால் மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கருப்பணசாமியுமே வந்து ஃபுல்லாகவே வந்து மெட்டல்ஸால் பண்ணியிருப்பார். ஸோ எப்போ வந்து ஒரு பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் பண்ணியிருக்கோ அதுக்கு வந்து அட்ராக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் பவர் எப்போ நம்மக்கிட்ட வந்து சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், சில நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கலாம். இப்போ நீ நெகட்டிவான எண்ணங்களோட நம்ம ஒரு கற்பணசாமியை போய் பார்க்குறோம், ஒரு கற்பணசாமியோட கார்விங்கை பற்றி பார்க்கும்போது என்ன ஆகுனா, அவர்கிட்ட இருக்கிற அருவா, வேலு, கம்பு எல்லாமே மெட்டல். அது என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எப்பயுமே வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து அட்ராக்ட் ஆகிடும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் என்ன ஆகுனா அந்த அருவா கம்பு கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ்லாம் வந்து அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணவுடனே எல்லாமே போயிடும். நெகட்டிவ் அயன்ஸ் எல்லாமே அந்த அருவா, வேலு, கம்பு இதுலாம் இருக்கிற பாசிட்டிவ் அயன்ஸில் போயிடும். ஸோ ஒரு கருப்பணசாமி என்ன பண்ணுவார்னா நம்மக்கிட்டே இருக்கிற நெகட்டிவ் அயன்ஸ்லாம் வாங்கிப்பார். வாங்கிட்டு நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா வெறும் பாசிட்டிவ் அயன்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் அயன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால என்ன நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோன்னா ரொம்ப பிரேவாக ஃபீல் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு லாரி டிரைவர் எடுத்துக்கலாம். ரொம்ப தொலைதூர பயணம் போவார். அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா போய் ஒரு இடத்துல கருப்பணசாமியை வந்து ஆயுதங்களோடு இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிலையே இருக்காது, வெறும் அருவா கம்பை மட்டும் ஏந்திட்டு போவாங்க. அந்த அருவா கம்பு கிட்டலாம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக இரும்பால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் போய் வேண்டும் போது என்னாகுன்னா அவர்கிட்ட இருக்க பயம், பதட்டம், நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த அருவா கம்பு வாங்கிக்கும். ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன் வாங்கிட்டு இவருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லாரி டிரைவர் ரொம்ப பிரேவாகவும் பிஸ்காகவும் பாசிட்டிவாகவும் வந்து டிரைவ் பண்ணிட்டு போவார். ஸோ ஆக்சுவலாக வந்து கருப்பணசாமியோட ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் இதுதான். ஸோ எல்லாருமே போய் கருப்பணசாமியோட கார்விங் பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாற்றிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.